ஹாப்பி மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஷாப்பிங் விலாக் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி பக்கத்தில் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் நான் ரெகுலராக போடக்கூடிய வீடியோஸ் ஷார்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் அப்டேட் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம ஷாப்பிங்க்கு எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஹோம் சென்டருக்கு தான் வந்திருக்கோம். ஹோம் சென்டரில் எக்கச்சக்கமான ப்ராடக்ட்ஸ் வச்சுருப்பாங்க. அதாவது மார்க்கெட்டில் ட்ரெண்டிங்கில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கோ அது எல்லாத்துமே நம்ம ஹோம் சென்டரில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நல்ல கலர்ஃபுல்லாக யூனிக் டிசைன்ஸோட எலகண்ட் லுக்கோடு வந்து வச்சுருப்பாங்க. கம்பேர்ட் டு அதர் ஸ்டோர்ஸ் ஹோம் சென்டரில் ப்ரைஸ் ரேஞ்ச் லிட்டரலாக ரொம்பவே ஹையின்னு தான் சொல்லணும். பிகாஸ் அவங்களோட குவாலிட்டி ஆஃப் தி ப்ராடக்ட் வந்து அப்படி. நான் எப்போவுமே நம்ம வீட்டுக்கு கிச்சன் ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ்லாம் ஹோம் சென்டர்லேருந்து தான் பர்ச்சேஸ் பண்ணுவேன். பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு என்ன டைம் கரெக்டாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய ஆஃபர்ஸ் வந்து போட்டுகிட்டே இருப்பாங்க. அவங்க ஆஃபர்ஸ் எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஹோம் சென்டர் ஆப்னு சொல்லி ப்ளே ஸ்டோரில் இருக்குது, அதை டவுன்லோட் பண்ணி வச்சுட்டோன்னா அவங்க வந்து ஆப் யூசர்ஸ்க்கும் ஸ்டோரில் பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்குமே ஆஃபர்ஸ் வந்து கொடுப்பாங்க. அது எல்லாமே நம்ம அதில் பார்த்துக்கலாம். இல்லை நம்ம அவங்களோட மெம்பர்ஷிப்பில் இருந்தோம் அப்படின்னா கூட அவங்க மெயில் இல்லைனா மெசேஜ் வழியாக அவங்க எப்போல்லாம் ஆஃபர்ஸ் போடுறாங்களோ அதை வந்து அப்டேட் பண்ணுவாங்க. ஆஃபர் டைமில் போனோம்னாலுமே ப்ரைஸ் கொஞ்சம் ஹையாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸோட குவாலிட்டியெல்லாம் காம்பன்சேட்டே பண்ண முடியாதுன்றதுனால ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் மட்டும் அங்கேருந்து பர்ச்சேஸ் பண்ணிப்பேன். மார்க்கெட்டில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் புதுசாக வந்திருக்கு, என்ன ப்ராடக்ட்ஸ்லாம் ட்ரெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நினச்சோன்னா ஹோம் சென்டரில் ஒரு விண்டோ ஷாப்பிங் போனோம்னாலே போதும். இன்றைக்கி நானுமே மார்க்கெட்டில் என்னென்ன டிசைன்ஸ் ட்ரெண்டிங்காக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக விண்டோ ஷாப்பிங்காக தான் வந்திருக்கேன். ஏதோ நம்ம பர்ச்சேஸ் பண்ண போகிறதெல்லாம் கிடையாது. இப்போ பார்த்தோம் இல்லையா ஒரு பிளாக் கலர் சர்விங் பவுல், இதை வந்து நான் ஆன்லைனில் ஆல்ரெடி பார்த்துருக்கேன். ஆன்லைனில் 399 என்னவோ, பட் இங்கே அப்படியே 6699 அப்படியே வச்சுட்டு வந்தாச்சு வேண்டாம் அப்படின்ட்டு. ஹோம் சென்டர் பொறுத்தவரை இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்லியே ஆகணும், அவங்களோட கலர் காம்பினேஷன் அண்ட் டிசைன்ஸ் நம்ம எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு கலர் காம்பினேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. காஃபி மக்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ யூனிக் டிசைன்ஸில் யூனிக்கான கலர்ஸில் ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும். நிறைய பேர் புது வீடெலாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க, கிச்சன்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சாங்கன்னா இங்கே வந்து நிறைய தீமாவுமே வச்சுருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளோட கிச்சன் கலர் வந்து ப்ளூன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே வந்து ப்ளூ கலரில் எல்லா வெசல்ஸு அப்புறம் வந்து பிளான்ட்டு கிளாக்கு டெக்க பீசஸ் எல்லாமே நம்ம அப்படியே ஒரே கலராக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஹோம் சென்டரில் அது ஒரு பெரிய அட்வான்டேஜ்னே சொல்லலாம். அண்ட் கம்மிங் டு தே ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்ஸ் அண்ட் பிளான்டர்ஸ், எக்கச்சக்கமான ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்ஸ் அண்ட் பிளான்டர்ஸ் வச்சுருப்பாங்க. பிளான்டர்ஸ்லாம் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும், ஆனால் ப்ரைஸ் வந்து லிட்டரலாக பயங்கர ஹையாக இருக்கும். ரொம்ப யூனிக்கான ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கணும், இதெல்லாம் வந்து ஆன்லைன்லேயே கிடைக்காது, ஸ்டோர்ஸ்லேயுமே கிடைக்காதுன்ற ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து சில ப்ராடக்ட்ஸ் வந்து ஹோம் சென்டரில் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ஐட்டம்ஸை வந்து நம்ம ஆஃபர்ஸ் போடுறப்ப வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஹோம் சென்டர் வந்து பெரிய பெரிய ஷாப்பிங் மால்லலாம் இருந்து தான் நான் பார்த்துருக்கேன். ஹோம் சென்டர்னு தனியாக எங்கேயாச்சும் ஷாப்பே இருக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதுவும் எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லுங்கள், ஏன்னா நிறைய பேத்துக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி குட்டி குட்டி மினியேச்சர் ப்ராடக்ட் மாதிரியும் கூட வச்சுருந்தாங்க, குட்டி கேஸ்ரோல் அப்புறம் வந்து குட்டி பேன் குட்டி கெடா இதெல்லாம் வச்சுருந்தாங்க. இதெல்லாமே வந்து 799-800 அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. அப்புறம் பேக்கிங் செக்ஷனில் வந்துட்டு பேக்கிங் ட்ரே அப்புறம் அந்த கப் கேக் பண்ணுவோம் இல்லையா அந்த ட்ரே பேக்கிங் மேட் மெஷர்மெண்ட் கப் இதெல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. அவங்களோட கலர்ஸ் தாங்க உண்மையாகவே ஐ ட்ரீட்டிங்காக இருக்கும், இந்த மாதிரி கலர்ஸில் கூட வெசல்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு தோணும், அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். நான் அவங்கக்கிட்ட வந்துட்டு கிளாஸ் ஜாஸ் ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் தான் வந்து வாங்கியிருந்தேன். நான் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 3 இயர்ஸ் கிட்ட ஆகிடுச்சு, பட் இன்றைக்கி வரைக்குமே அப்படியே புதுசு மாதிரி தான் மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. குவாலிட்டியுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்டர்டி மெட்டீரியலாக சூப்பராக வந்திருக்கும். இந்த டிசைன் தான் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, ஒயிட் பேஸில் ஃப்ளோரல் டிசைன். இது அப்படியே ஒரு செட்டாகவே வச்சுருக்காங்க, கப்பு அப்புறம் வந்து சூப் பவுல் அப்புறம் வந்து மிக்சிங் பவுல் சர்விங் பவுல் பிளேட்டு காஃபி மக் இது எல்லாமே அப்படியே ஒரு செட்டாக வச்சுருக்காங்க. நிறைய பேருக்கு அப்படியே செட்டாக ஒரே தீமாக வாங்குறதுக்கு பிடிக்கும். ஸோ அவங்கெல்லாம் இங்கே வந்து கண்டிப்பாக ஒரு கிளான்ஸ் வந்து பார்க்கலாம், ஏன்னா நிறைய டிசைன்ஸ் வந்து வச்சுருக்காங்க.
அதே மாதிரி ஆட் கலர்ஸ் பிளெயின்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா கான்ட்ராஸ்ட் கலர்ஸ்லாம் எக்கச்சக்கமாக வச்சுருந்தாங்க. அப்புறம் வந்து அவங்கக்கிட்ட டெக்கர் பீசஸ் அது சொல்லி ஆகணும், நிறைய இன்டீரியர் டெக்கர் பீசஸ் வந்து வச்சுருப்பாங்க. அது எல்லாமே நம்ம இன்ஃபேக்ட் ஆன்லைனில் கூட நமக்கு கிடைக்காதுன்னு தான் சொல்லணும். சில ஐட்டம்ஸ்லாம் அவ்வளோ யூனிக்காக சூப்பர் டிசைன்ஸாக வந்திருக்கும். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மிக்சிங் பவுல், அப்புறம் கப் அண்ட் சாசர், அதுக்கு தகுந்தாப்பில் கிச்சன் ஆப்ரான், அப்புறம் கிச்சனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த டவல்ஸ் இதெல்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் இந்த டிசைனுமே வந்து ட்ரெண்டிங்கில் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. இதுவுமே ஒயிட் பேஸில் ஃப்ளாரல் டிசைன், பட் ரொம்ப நல்லா எலகண்ட் லுக்கில் இருந்துச்சு. இதுவுமே வந்து ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடியது. இதெல்லாம் இப்போ மார்க்கெட்டுக்கு புதுசாக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே 50% ஆஃபரில் இருக்குதுன்னு போட்டிருந்தாங்க. ஆனால் 50% ஆஃபரே வந்து 800-900 அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. காஃபி மக்லாம் வந்து பார்த்திங்கன்னா 260 அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. இவங்கக்கிட்ட வந்துட்டு ஃப்ளவர் வேர்ஸ், அப்புறம் வந்து இந்த இன்டீரியர் டெக்கர் பீசஸ் நம்மளே சொன்ன மாதிரி, அது கேண்டில் ஸ்டாண்ட், கேண்டில் ஹோல்டர், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அழகழகாக இருக்கும், பார்க்குறதுக்கே ஆசையாக இருக்கும். நியூவாக வந்து ஹவுஸ்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க டெக்கர் பீசஸ் இதெல்லாம் வந்து இங்கே கண்டிப்பாக பார்க்கலாம், அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதே சிமிலர் ப்ராடக்ட்ஸை வந்து ஆன்லைன்லேயும் இல்லை வேறு ஸ்டோர்ஸ்லேயும் கூட நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். நம்ம வீடையுமே நம்ம வந்து அழகாக எலகண்ட்டாக ஐ ட்ரீட்டிங்காக வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கி ஆர்கனைஸ் பண்ணோம்னா நமக்கே நம்ம வீடை ரொம்ப ரொம்ப பிடிச்சி போயிடும். ஏன்னா அந்தளவுக்கு அழகாக மாறிடும். நாங்கள் இந்த காஃபி மகம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் 260 ருபீஸுக்கு எனக்கு என்னவோ அது அவ்வளோ ஒர்த்துன்ற மாதிரி தோணலை. ஸோ வச்சாச்சு. அண்ட் இவங்கக்கிட்ட எனக்கு இன்னொரு விஷயம் ரொம்ப பிடிச்சது என்னென்னு கேட்டிங்கன்னா சென்டட் கேண்டில். இது வந்து கொஞ்சம் அஃபோர்டபுள் ரேஞ்சில் தான் இருக்கும், அது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கான்செப்டில் இருக்கும். இப்போ கிச்சனுக்கு சென்டட் கேண்டில் வாங்குகிறோம் அப்படின்னா அது வந்து ஜக் மாடலில் இருக்கும். அதெல்லாம் வந்து ஓகேன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அதெல்லாம் வாங்கினா யோஸ் டுகெதர் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த மாதிரி டெக்கப் பீசஸ்லாம் வந்து எக்கச்சக்கமாக வந்து வச்சுருப்பாங்க. நம்ம வந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், நல்லா விண்டோ ஷாப்பிங் பண்ணணும் அப்படின்னா நல்லா கண்ணுக்கும் வந்து குளிர்ச்சியாக அழகழகான திங்ஸ்லாம் வந்து பார்க்கணுன்னு நினச்சோன்னா கண்டிப்பாக நம்ம வந்து ஹோம் சென்டர் விசிட் பண்ணலாம். நீங்களும் என்னோட சேர்ந்து அப்படியே ஒரு விண்டோ ஷாப்பிங் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் கம்மிங் டு திஸ் விநாயகர், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தாங்க. இது ஆக்சுவலாக வந்து உருளி, உருளிக்கு மேலே ஊஞ்சலில் விநாயகர் அழகாக வந்து ஆடிட்டு இருந்தாங்க. பட் அதோட ப்ரைஸ் வந்து 3000 கிட்டன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியே பார்த்துட்டு மட்டும் ரெண்டு வாட்டி அவர் ஊஞ்சல் ஆடிட்டு நானும் வந்து கிளம்பிட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். அதை விட முக்கியமாக நம்ம சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.